கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 17. தசப பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இறக்குள்ளாமல் போகும் மற்றும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். மல்கியா 3:10. நாம் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், என்னென்ன தியாகங்கள் செய்கிறோம் என்று எண்ணி பார்ப்பது நமது கடமையாகும். ஏதோ ஒரு நாள் தியாகம் அல்லது மாதத்தில் ஒருமுறை, வருஷத்தில் ஒருமுறை அல்ல, ஆனால் மரண பரியந்தம் நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் சோதனை காலம் முடிந்துவிடும். அதுவரை நாம் சோதிக்கப்படுகிறோம். எனவே இது நாம் பெறப்போகும் ஆசீர்வாதங்களுக்கு தகுதி உள்ளவர்களா இல்லையா என்பதை பரிசோதிக்கக்கூடிய காலமாயிருக்கிறது. எனவே இந்த சோதனையில் கர்த்தர் காண்பித்த வழியிலே, ஜீவ வழியிலே நம்மை ஊற்றினோமானால், அது தேவனுக்கேற்ற ஜீவ பலியாய் அமைந்ததானால் நாம் உடன் சுதந்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தியாகங்கள் மற்றும் செய்கைகளினால் நாம் அந்த தகுதியை பெறுகிறதில்லை. நாம் இந்த பாக்கியத்தை கிறிஸ்துவின் தியாகத்தால் பெறுகின்றோம். எனவே நாம் நம்முடைய ஒவ்வொரு மணி நேரமும் நாளும் நாம் செய்து கொண்ட பிரதிஷ்டைக்கு ஏற்ப நடந்து கொள்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். எந்த ஒரு பொழுதையும் நாம் வீணாக கழிக்காமல், சுயநலமாக இராமல் தேவ வசனம் காட்டுகின்ற வழியில் முன்னேறுவோமானால் தேவ பார்வையில் அது வெளியேற்பெற்றதாயிருக்கும். நாம் தேவனிடத்தில் செய்து கொண்ட பொருத்தனைகளை எவ்வாறு நிறைவேற்றுகிறோம் என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வத்தில், பொருளில், சமயத்தில், சாமர்த்தியத்தில் எத்தனை பங்கு, எத்தனை சதவீதம் தேவ சேவையில் பயன்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதே. ஆமென்.